வணக்கம், வெல்கம் டு ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் லாஜிக்கல் ரீசனிங் பேஸ் பண்ணியிருக்க டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம நிறைய டாபிக்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம வீடியோஸில். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி க்வெஸ்சன் பார்க்கலாம். க்வெஸ்சன் பார்க்கலாம். பின்வரும் தொடரில் அடுத்து வரும் எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், 4, 6, 9, 13, 1/2, ஓகேவா? இங்கே வந்து ஒரு ஃப்ராக்ஷன் வந்துருச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த நம்பர் என்னவாக இருக்கும் நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ இங்கே இந்த க்வெஸ்சனை பாருங்கள். பார்த்துட்டு அதில் என்ன ரிலேஷன் இருக்குது, எப்படி அந்த அடுத்தடுத்த நம்பர் எழுதியிருக்காங்கிறத நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பாருங்களேன், 4 இருக்குது, அடுத்து 6 இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 2, சரியா? 2 ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே 6க்கு அப்புறம் இங்கே ஒரு 3 அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்து இந்த 9, 13, 1/2 நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5. ஓகேவா? ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இப்போ இங்கே பாருங்களேன், இது ஒரு கான்ஸ்டன்டான நம்பர்ஸ் இல்லாமல் வேறு வேறு நம்பர்ஸாக மாறி மாறி வந்திருக்கு. 2, 3, அடுத்து 4 கூட இல்லை, 4.5 இருக்குது. ஸோ அப்போ நம்ம அடுத்து பாருங்கள், இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே 2க்கும் 3க்கும் பாருங்கள் என்ன டிஃப்ரென்ஸ்னால், 1 இங்கே இந்த 3க்கும் 4.5க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே 1.5 இருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? இங்கே பாருங்களேன், இந்த 2 ஒரு 1.5 நீங்கள் மல்டிப்பிள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, 2 × 1.5 வந்து என்ன வரும், 3 வந்துடும், சரியா? 2 இங்கே ஒரு 1.5 வந்து மல்டிப்பிள் பண்ணுறீங்க, 3 கிடச்சிருச்சு. இந்த 3 ஒரு 1.5 நீங்கள் மல்டிப்பிள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 × 1.5 நீங்கள் மல்டிப்பிள் பண்ணிங்கன்னா 4.5 கிடைக்கும், 4.5 கிடச்சிரும், சரியா? அப்போ அடுத்த நம்பர் எப்படி தான் இருக்க போகுது, இந்த 4, 1/2 நீங்கள் ஒரு 1.5 மல்டிப்பிள் பண்ணிங்கன்னா அடுத்த இருக்க நம்பர் என்ன நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது, சரியா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இந்த 2 ஒரு 1.5 மல்டிப்பிள் பண்ணுறோம், 3 ஒரு 1.5 மல்டிப்பிள் பண்ணுறோம், 4 1/2, அடுத்து இந்த 4 by 1 ஒரு 1.5 மல்டிப்பிள் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இது ஃப்ராக்ஷனில், இது டெசிமலில் இருக்குது. ஸோ அப்போ இங்கேயும் நம்ம வந்து டெசிமலாக எழுதிக்கலாம். அந்த 4 1/2 நான் 4.5 எழுதிக்கிறேன், சரியா? ஸோ இங்கே இது 1.5, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்பிள் பண்ணுறோம். ஸோ 6.75 கிடைக்குது, சரியா? ஸோ அப்போ இங்கே இருக்க நம்பர் வந்து 6.75 இருக்குது. நம்ம இன்னும் ஒரிஜினல் குவஸ்டினுக்கிட்டே நம்ம போகல, நம்ம இந்த சீரீஸ் தான் அடுத்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த 4, 1.2 இங்கே நீங்கள் 1.5 மல்டிப்பிள் பண்ணிங்கன்னா 6.75 கிடைக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஏன்னா எப்படி இந்த ஃபஸ்ட்டு குவஸ்டினுக்கு போயிடுவோம் நம்ம இப்போ, சரியா? இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 4 2 ஆட் பண்ணால் 6, 6 3 ஆட் பண்ணால் 9, 9 4.5 ஆட் பண்ணால் 13.5. இப்போ இந்த 13.5 6.75 ஆட் பண்ணால் நமக்கு நெக்ஸ்ட் நம்பர் கிடைக்கும். அதாவது 13 1/2 இருக்குல்ல, அதை 0.5 எழுதிக்கலாம் டெசிமலில், ஓகேவா? அடுத்து இந்த 6.75, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 13.5 6.75, ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா, ஸோ 20.25, இதுதான் நம்மளோட அடுத்த நம்பராக இருக்க போகுது. ஸோ அப்போ இங்கே நம்ம கிடைக்க போகிற நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள், 20.25. பட் ஆப்ஷன் செக் பண்ணுங்கள், நமக்கு எல்லாமே ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அந்த 2.5 அப்படிங்கிறது என்னது? இப்போ நம்ம 0.5 1/2 எடுத்துக்கிறோம்ல, அப்போ 2.5 அதில் பாதினா என்னது, கால் குவாட்டர் தானே. ஸோ அப்போ 20 1/4 தான் அந்த ஆன்சர், நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 20 1/4. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இங்கேயும் அதே விடுபட்ட எண்ணெய் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3, 12, 27, 48, 75, 108 அடுத்த நம்பர் என்ன நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ பாருங்களேன், இதை பார்க்கையிலேயே நமக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ்லாம் ரொம்ப அதிகமான டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ ஓகே, அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். 3, 12, 27, 48, 75, 108 இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பருக்கு நடுவில் பாருங்கள், 9 டிஃப்ரென்ஸ் இருக்குது, கழிக்கிறோம், சரியா? ஸோ இங்கே இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இங்கே 15 இருக்குது, இங்கே 48 இருந்து 27 கழிச்சிங்கன்னா 21, ஓகேவா?
ஸோ இப்போ இங்கே 75லேருந்து 48 கழிச்சிங்கன்னா ஸோ நமக்கு 27 இருக்குது, சரியா? ஸோ அடுத்து 108லேருந்து 75 நம்ம வந்து மைனஸ் பண்ணுறேன், மைனஸ் பண்ணால் இங்கே ஒரு 33. ஓகே, இப்போ நம்ம இங்கே இருக்க நம்பர்லேயும் ஒரு காமனான இந்த இதுவுமே கிடையாது, சீக்வன்ஸ் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம இன்னொரு ஸ்டெப்ஸ் ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் மாதிரியே இங்கே 9, 15 இருக்கா, இதோட டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். 15 - 9 போடுங்க 6, 21 - 15 - 6, 27 - 21 பாருங்கள் 6, 33லேருந்து 27 கழிச்சிங்கன்னா 6. ஸோ அப்போ இங்கே நமக்கு காமனாக வந்து 6 வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும், நீங்கள் ஒரு 6 சேர்த்திங்கன்னா 39 வரணும், சரியா? இப்போ நம்ம என்ன, இப்போ நம்ம குவெஸ்டனுக்கு போகலாம். இப்போ பாருங்கள், 3, 9, 12, 12, 15, 27, 27, 21, 48, 48 - 27 சேர்த்திங்கன்னா 75, 75 - 33 - 108. இப்போ இந்த 108 - 39 ஆட் பண்ணிங்கன்னா நமக்கான ஆன்சர் இங்கே கிடைக்கும், சரியா? ஸோ இப்போ ஆன்சர் பாருங்கள், 147. ஸோ 147 தான் இங்கே விடுபட்ட அடுத்த எண். ஸோ நம்மளோட ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஏ, 147. ஸோ இந்த க்வெஸ்சன் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் க்வெஸ்சன். ஸோ 21/33, 321/444, 4321/5555, இது வந்து பின்ன வடிவில் கொடுத்துருந்தாலும் ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான். ஸோ இதனால் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னென்னு சால்வ் பண்ணி கமெண்டில் ஆன்சர் கொடுங்க. ஸோ இந்த க்வெஸ்சன் பாருங்கள், ஹம்பிள் என்பதை EHLUBM எனும் குறியீட்டால் தரப்படின் எஜுகேஷன் எனும் குறியீடு எதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பின்னாடி ஒரு ஆப்ஷன்ஸில். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கிவன் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹம்பிள் அப்படிங்கிறத பாருங்கள், அதுக்கு ஆன்சராக அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா EHLUBM இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இது எப்படி அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். பார்த்தீங்கன்னா இந்த இ இந்த லாஸ்டில் இருக்க லெட்ரு ஃபஸ்ட்டில் வந்திருக்கா, இங்கே பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்டில் இருக்க ஹச்சு செகண்டில் இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ இது 1, இங்கே 2. ஸோ அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு எல், இங்கே பேக் சைடில் இருக்க அடுத்த லெட்ரு தேர்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ இது 3, இது 4, இங்கே இது 5, இது 6. ஸோ அப்போ இங்கே என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, இங்கே ஒரு நம்பர், அங்கே ஒரு நம்பர், அப்படியே எடுத்து இதை இந்த வார்த்தையை வந்து ஃபார்ம் பண்ணி எழுதியிருக்காங்க, சரியா? ஸோ அப்போ இதே மாதிரி நம்ம எஜுகேஷன் அப்படிங்கிறத மாற்றி எழுதணும். ஸோ இப்போ எஜுகேஷன் அப்படிங்கிறத எடுத்துக்குவோம். ஸோ இப்போ எஜுகேஷன் எடுத்துட்டு அப்போ என்ன பேட்டர்ன், அதே பேட்டர்ன் தான். ஸோ ஃபஸ்ட்டு பேக் சைட்லேருந்து இங்கே ஆரம்பிக்கணுமா? ஸோ இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, தென் லாஸ்ட் 9, ஓகேவா? ஸோ அப்போ இப்போ நம்ம ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். என் ஃபஸ்ட்டு இ, ஓ டி, ஐ யு, நெக்ஸ்ட்டு டி சிஏ. ஸோ அப்போ இதோட எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ லாஸ்டில் இருக்க இந்த டி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், கீழே உள்ள வரிசை ஒரு முறையான மாதிரியை சார்ந்தது, கேள்விக்குறி இட்ட இடத்தில் சரியான எழுத்தை கொண்டு நிறைவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, ஈவன் சிஇஐ கேஓக்யூ இருக்குது. ஸோ இங்கே அடுத்த இடத்துல தான் நம்ம என்ன வரணும் அப்படிங்கிறத சால்வ் பண்ணணும். இப்போ பாருங்களேன், சி இருக்கு, ஓகேவா? சிக்கு அடுத்த எழுத்து இ இருக்கு, அப்போ நடுவில் என்ன மிஸ் ஆயிருக்கு, ஒரு எழுத்து டிங்கிற ஒரே ஒரு எழுத்து மட்டும் இங்கே மிஸ் ஆயிருக்கு, ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், இக்கு அப்புறம் எஃப் ஜி ஹச் அப்படிங்கிற மூணு எழுத்து மிஸ் ஆயிருக்கு, சரியா? இங்கே மூணு எழுத்து மிஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஐ இருக்கு. ஸோ ஐக்கு அப்புறம் பாருங்கள், ஜே அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்து மட்டும் மிஸ் ஆயிருக்கு. அடுத்து கே இருக்கு. கேக்கு அப்புறம் எல், எம், என் அப்படிங்கிற மூணு எழுத்து மிஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்து ஓ இருக்குது. ஸோ ஓக்கு அப்புறம் பி அப்படிங்கிற ஒரே ஒரு எழுத்து மட்டும் மிஸ் ஆயிருக்கு, கியூ இருக்குது. ஸோ அப்போ அடுத்த எழுத்து என்னவாக இருக்கும், மூணு எழுத்து, மூணுக்கு அப்புறம் வரணும், சரியா? ஸோ கியூ, கியூக்கு அப்புறம் ஆர், எஸ், டி அப்படிங்கிற மூணு எழுத்து மிஸ் ஆயிட்டு யு அப்படிங்கிறதான் நம்மளோட அடுத்த ஆன்சராக இருக்கும், அடுத்த வேல்யூவாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி, யு தான் நம்மளோட ஆன்சர். ஸோ க்வெஸ்சன் பாருங்கள், கேள்வி குறியிட்ட இடத்தில் வரும் எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கடைசியில் இல்லை, மிடில்லையே நமக்கு அந்த நம்பர் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ 21, 25, 34, 50,
இங்க தான் நம்பர் இல்ல, ஓகேவா? மிஸ்ஸிங் நம்பர். தென் 111, 160 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் செக் பண்ணலாம். 25 to 21 பாருங்க, இங்கே 4, ஓகேவா? இங்கே இருக்க அந்த வித்தியாசம் 4. இப்போ 35 to 25 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வித்தியாசம் நமக்கு என்ன இருக்கு, 5, 9 இருக்கு. ஸோ இங்கே 34 to 50 இடையில பார்த்தீங்கன்னா 16 இருக்கு, ஓகேவா? இங்கேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா. ஸோ அப்போ அடுத்த நம்பர் என்னன்னு நமக்கு தெரியணும். பட் இந்த நம்பர் எல்லாமே பாருங்களேன், பார்க்கலே தெரியுது ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்குது. 4, அது வந்து ஒரு 2 squared, இங்கே 3 squared 9, 4 squared 16, எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ அப்போ 2, 3, 4 இந்த வரிசையில் நமக்கு அடுத்த காம்பினேஷன் என்னவாக தான் இருக்கணும், 5 squared தான் அந்த மிடில் வந்திருக்கணும், சரியா? 5 squared. ஓகே, இந்த பேட்டர்ன் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கும், இங்கே வந்து பாருங்கள், 5 squared வந்து 25, ஓகேவா? அப்போ 21 to 4 ஆட் பண்ணுறாங்க 25, 25 to 9 = 34, 34 to 16 ஆட் பண்ணுறாங்க 50, 50 to 25 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 75 தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, 75. ஸோ இன்றைக்கி ரீசனிங்கில் நம்ம ஒரு 7 questions பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவும் நம்ம என்னென்னா ரீசனிங் பேஸ் பண்ண க்வெஸ்சன்ஸே பார்க்கலாம். ஸோ நம்மளோட மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் 7th April ஸ்டார்ட் ஆகுது. அதற்கான ஃபீஸ் வந்து 200 ரூபா. நீங்கள் தேவையான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.